ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச, எஸ்பெஷலி உமனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச இயரிங் கலெக்ஷன்ஸ் தான். ஸோ என்னோடய இயரிங் கலெக்ஷனை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, நான் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எனக்கு அக்சசரிஸ்லேயே ரொம்ப ரொம்ப பிடிச்சது வந்துட்டு இயரிங் தான். எஸ்பெஷலி அதுலேயும் எனக்கு ஜும்காஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்னோடய நார்மல் வியர், என்னோடய கேஷுவல் வியர் எல்லாத்துக்கும் நான் இதை பேர் பண்ணுற மாதிரியான ஜும்காஸ் காமன் கலர்ஸில் தான் நான் எப்போவுமே வாங்குவேன். ஸோ அந்த கலெக்ஷன்ஸு, அதுக்கப்புறம் நான் இதெல்லாம் எங்கெங்கே வாங்கினேன் அப்படின்ற டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னோடய ஃபஸ்ட்டு செட் இது தான். ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பர்பான கலெக்ஷன் இது. எப்போவுமே என்னோடய ஆல் டைம் ஃபேவரட் அப்படி தான் சொல்வேன் நான் இது. இது வந்துட்டு நார்மலாக எல்லாத்துக்குமே பேர் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு கலர் தான். கோல்டன் கீழே வந்துட்டு ஜும்காவில் இருக்கும், நல்ல ஒரு ஆன்டிக்கில் இருக்க மாதிரி. இதோட ஸ்டோன்ஸ் எல்லாமே நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து கேஷுவலாகவும் போட்டுக்கலாம், சில்க் சாரீ அந்த மாதிரிக்கும், ஒரு நார்மலாகவும் போட்டுக்கலாம், ஒரு லாங் ஃப்ராக் அந்த மாதிரி கூட பேர் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ராணி பிங்க் கலர் தான். என்கிட்ட நிறைய பிங்க் இருக்கும், சாரீஸ்லேயும் சரி குர்த்திஸ்லேயும் சரி நிறைய பிங்க். ஸோ அதனால் இந்த ஸ்டெட் வந்து நான் நிறைய ட்ரெஸ் கூட பேர் பண்ணுவேன். ஸோ இது எனக்கும் ரொம்ப ரொம்ப பிடிச்ச செட் இது. இது பார்த்திங்க அப்படின்னா ஜும்கி அப்புறம் ஸ்டெட் ரெண்டுமே வந்து காமனாக ஒரே சைஸ் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இது தான். இது வந்து மேட் ஃபினிஷிங்கில் இருக்க மாதிரி ஒரு ஜும்கா. இது கூட வந்து கீழே வந்து ஒயிட் பேர்ல் இருக்கிறதுனால ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது கூட. ஸோ ஜிக்ஸாக்காக இருக்க மாதிரி ஒரு செக்டு டிசைன் மாதிரி இருக்கும் இந்த ஜும்கியில் வந்துட்டு, அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதுவுமே வந்துட்டு போடுறதுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இப்படி பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு செக்டு டிசைன் மாதிரி இருக்கும் இந்த ஜும்கியில் பார்க்குறதுக்கு. இது மேட் ஃபினிஷிங்கில் தான் இருக்கும். ஆனால் நம்ம போட்டிருக்கும் போது அது மேட் ஃபினிஷிங் அப்படின்றது தெரியவே தெரியாது. ஒரு கோல்டு பிளேட் மாதிரி தான் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம வந்துட்டு சாரீஸ்க்கெலாம் இதை பேர் பண்ணும்போது. ஸோ இது எல்லாமே எக்ஸாக்டாக நான் எங்கே வாங்கினேன் அப்படின்றது எனக்கு தெரியல. இது வந்துட்டு என்னோடய 2 to 3 இயர்ஸ் கலெக்ஷன்ஸும் இருக்குது, என்னோடய காலேஜ் டைமில் வாங்கினது, அந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து என்னோடய வெட்டிங் அப்போ வாங்கின டிசைன்ஸ். இது வந்து ஒரு ரூபி டிசைனில் இருக்க மாதிரி இருக்கும், க்ரீன் வித் பிங்க் கலர் பேரில் இருக்க மாதிரி இருக்கும். இதுவுமே வந்துட்டு ஒரு ட்ரெடிஷ்னல் வியருக்கு வந்து ரொம்பவே சூட் ஆகும். நம்ம இப்போ வெட்டிங் அந்த மாதிரிலாம் இது பேர் பண்ணோம் அப்படின்னா சில்க் சாரீ கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி காமன் கலர் நம்ம எல்லாத்துக்கூடையுமே பேர் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி தான். இது வந்து பியூர் கோல்டு பிளேட்டில் இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ இது வந்து நான் இது மட்டும் எனக்கு நல்லா தெரியும், சரவணா ஸ்டோரில் நான் இது வாங்கியிருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு ஆக்சிடைஸ்டு ஜுவல் தான். இது பார்த்திங்கன்னா ஸ்டட்டு மட்டும் நல்ல பெரியஸாக இருக்கும், ஜும்கி அதை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் சின்னதாக இருக்கும். மற்றபடி நம்மளுக்கு வந்து ஷோல்டர் கிட்ட வரைக்கும் இந்த ஜும்கி வரும். நம்ம போட்டிருந்தோம் அப்படின்னா நான் முடிஞ்ச பிக்சர் அட்டாச் பண்ணுறேன். கலர் பார்த்திங்க அப்படின்னா க்ரீன் வித் ப்ளூ பேரில் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இது நான் வந்துட்டு என்னோடய ஒரு ஃப்ராக் டைப் மாடல் மாதிரி என்கிட்ட ஒரு இது இருக்குது, அதுக்காக நான் இது வாங்கியிருந்தேன். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும் இது பார்க்குறதுக்கு. இதே மாதிரி வந்து ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம் நம்ம. நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு டெம்பிள் ஜுவல் மாதிரி தான் இது, இந்த மாதிரி லக்ஷ்மி இருக்க மாதிரி ஒரு டெம்பிள். இதுவும் மேட் ஃபினிஷிங், பியூர் மேட் ஃபினிஷிங் இது. ஆனால் இது நம்ம வந்துட்டு போடும்போது கண்டிப்பாக தெரியும் இது மேட் ஃபினிஷிங்கில் பண்ணது அப்படின்றது. இது கூட வந்துட்டு ஒரு நெக் செட்டும் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அது கூட நான் இது பேரை தான் வாங்கினேன், பட் இந்த ஜும்கி மட்டும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால நான் இந்த ஜும்கி மட்டும் உங்ககிட்ட ஷோ பண்ணுறேன். இதெல்லாம் நான் ஆன்லைனில் வாங்கினது தான், ஆன்லைன் ஷாப்பில் வாங்கினது தான் இந்த ஜுவல்ஸ் எல்லாமே. ஸோ இதுவும் அதே மாதிரி என்னோடய வெட்டிங் அப்போ வாங்கினது தான் எதுவுமே. இதுவும் வந்து டி நகரில் ஒரு ஷாப்பில் தான் வாங்கியிருந்தோம். ஷாப் நேம்லாம் எனக்கு எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை. ஸோ இது எனக்கு ஆல் டைம் ஃபேவரட் இது. ஸோ எல்லாத்துக்கூட போட்டாலும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது. ரொம்ப கிராண்டாகவும் தெரியாது, ரொம்ப சிம்பிளாகவும் தெரியாது, அந்த மாதிரி இருக்க மாதிரியான ஒரு ஸ்டட்டு தான் இது, ஒரு ஜும்கி தான் இது. ரொம்ப நல்லாயிருக்கும் வியர் பண்ணியிருக்கும் போது.
போது. நான் உங்களுக்கு முடிஞ்ச பிக்சர்ஸ் லாஸ்டில் இது எல்லாத்துக்கும் அட்டாச் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு குந்தன் செட் தான். ஸோ இதுவுமே ஒரு ஆல் டைம் ஃபேவரட். ஸோ இது இந்த செட் வந்து எல்லாருக்கிட்டையும் நிறைய பேர்கிட்டே இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் எப்போ என்ன ட்ரெஸ் சில்க் சாரீ போட்டாலும் இது கூட பேர் பண்ணி பார்ப்பேன், நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரியான ஒரு ஃபேவரட் தான் இது. இது சின்னதாக இருக்கும்ல, அந்த மாதிரி கிடையாது, நல்ல பெரிய ஜும்கி இது, ரொம்ப சூப்பராக இருக்கும். அதே மாதிரி எல்லா ட்ரெஸ்க்கும் மேட்ச் ஆகிற மாதிரியே தான் இருக்கும் இது போட்டாலுமே அப்படின்னா. ரொம்ப ரொம்ப பிடிச்ச கலெக்ஷன்ஸ் இது. இது வந்து என்னோடய நேட்டிவ் பிளேஸ்கிட்ட நான் வாங்கியிருந்தேன். ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கலெக்ஷன்ஸ் பார்க்குறதுக்கு. ஸோ இந்த ஸ்டெட் எக்ஸ்பெஷலி எவ்வளோ பேருக்கு பிடிக்கும் அப்படின்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் இது தான். ஸோ ஒரு பிளாக் வித் ஒரு மெஜெண்டா, ஒரு பீச் கலர் காம்போல இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இது பிளாக் அப்படின்றதுனால இதுவுமே வந்து நம்ம நார்மலாக ஒரு ஃப்ராக் டைப் குர்த்தி அந்த மாதிரி இருக்கு, ஒரு பார்ட்டி வியர் இல்லை வந்துட்டு ஒரு பர்த்டே பார்ட்டி அந்த மாதிரி இல்லைன்னா வந்துட்டு ஒரு நல்ல ஒரு கிராண்டான குர்த்தி கூடலாம் இதை பேர் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ சாரியும் வந்து நம்ம கேஷுவலாக போட்டிருப்போம்ல, அந்த மாதிரி சாரீஸ் கூட நம்ம இதை பேர் பண்ணிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும் இதுவுமே. ஸோ இதே மாதிரி வந்துட்டு ஒரு க்ரீன் கலர்லையும் நான் வச்சுருந்தேன், அதை நான் முடிச்சு அட்டாச் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு இது என்னோடய ஃபேவரட் டெரிகோட்டா ஜுவல். இது நானே மேக் பண்ணது, அதனால இது எப்போவுமே ரொம்ப ஸ்பெஷல் தான். நான் செகண்ட் டைம் ட்ரை பண்ண ஒரு ஜும்கா தான் இது. நல்லா கொஞ்சம் நல்லா பெருசாகவே இருக்கும். நான் ஃபஸ்ட்டில் வந்துட்டு இந்த ஜும்கி கீழே இருக்க பீட்ஸ் வந்துட்டு அது கூட ஜாயினாக இருக்க மாதிரி தான் நான் பண்ணுவேன். ஸோ இந்த ஜும்காவில் மட்டும் தனியாக இருக்க மாதிரி பண்ணியிருந்தேன். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ உங்களுக்கு இதில் பார்க்கும்போது டிசைன்ஸ் நல்லா தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் முடிஞ்சால் பிக்சரை கூட அட்டாச் பண்ணுற லாஸ்டில். இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. ஸோ இந்த கலர் காம்போவும் வந்து ரொம்ப ரேர் கலர் காம்போ. இது நான் ஒரு சாரீக்கு மேட்ச் பண்ணுறதுக்காக இந்த கலரில் நான் பண்ணேன். கலர் காம்போவில் சாரீ இதே மாதிரி ப்ளூ வித் க்ரீனில் இருக்கும். ஸோ இது வந்து ராணி பிங்க் கலர். நான் எப்பவும் சொல்கிற மாதிரி தான் பிங்க் கலர் சாரீஸ் நிறைய இருக்கும். ஸோ அதுக்காக இதுவுமே நானே பண்ண டெரிகோட்டா ஜுவல் தான் இதுவுமே பிங்க் கலர். ஸோ இது வந்து கொஞ்சம் குட்டியாக இருக்கும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த பீட்ஸ் வந்துட்டு சேர்ந்தே இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அது தனியாக ஆடாது, இந்த மாதிரி தான் இருக்கும் இது பார்க்குறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு சில்க் த்ரெட்டில் இருக்க மாதிரி ஒரு ஜும்கா தான். மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்டோன் ஒர்க்கில் ஒயிட் கலர் பேர்ல் வச்ச மாதிரி நடுவில் கொடுத்துருப்பாங்க. கீழே வந்துட்டு எல்லோ கலர், எல்லோவில் ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி இருக்கும். ஸோ இது வந்துட்டு ஒரு 1 இயர், ஒரு 1.5 இயர் பேக்லாம் நல்ல ட்ரெண்டாக இருந்த ஜும்கி தான். ஸோ இதுவுமே வந்துட்டு ஒரு எல்லோ கலர் ட்ரெஸ்க்காக பேர் பண்ணுறதுக்காக இது வாங்கினது தான். ஸோ இதே மாதிரி ஒரு 2-3 கலர்ஸில் இருந்துச்சு. ஓ நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு கோல்டு பிளேட் ஜும்கி தான். இதுவுமே வந்துட்டு நிறைய சில்க் சாரீ கூட பேர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். எல்லா நிறைய வெட்டிங்க்கு வந்துட்டு ஸோ கோல்டு பிளேட்டில் கோல்டு தான் வியர் பண்ணிட்டு போகணும் அப்படின்ற இதுக்கெலாம் வந்துட்டு ஸோ நான் இந்த ஜும்கா தான் யூஸ் பண்ணுவேன். நல்ல வந்து பெருசாக இருக்கும் நம் ஸோ நல்லா பெருசாக இருக்கும். அதே மாதிரி வந்துட்டு ஒரிஜினல் கோல்ட் மாதிரியே இருக்கும், அதுதான் இதோட ஸ்பெஷல். ஸோ இது கோல்டு கவரிங் சொல்லுவோம்ல அந்த மாதிரியான இது, வித் கேரண்டி கூட வாங்கினது. இதுவும் என்னோடய நேட்டிவ் பிளேஸ் மயிலாடுதுறையில் தான் நான் இது வாங்கியிருந்தேன். ஸோ ரீசெண்டாக வாங்கினது தான். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா இது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்துட்டு 450 சம்திங் வந்தது, வித் கேரண்டியோடு கொடுத்துருந்தாங்க, 1 இயர் கேரண்டி கூட. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஜுவல் பார்த்திங்கன்னா. ஸோ நெக்ஸ்ட் இதுவுமே ஒரு கோல்ட் பிளேட் தான். இதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும், மல்டி கலரில் இருக்கிறதுனால நம்ம எல்லாத்துக்கூடையும் பேர் பண்ணிக்கலாம், அந்த மாதிரியான ஒரு கோல்டு ஜுவல் தான் இது. நிறைய இதில் வந்து இந்த மாதிரி ஒயிட் கலர் பீட்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் வந்துட்டு ரொம்ப நல்லாவும் இருக்கும் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு பிளாக் மெட்டல் மாதிரியான ஒரு ஆனால் கோல்ட் ஃபினிஷிங்கில் இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஜும்கா தான் இது. ஸோ இதுவும் நான் டி நகரில் தான் வாங்கியிருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு கேஷுவலாக வந்துட்டு நம்ம போட்டிருக்க டாப்ஸ் அந்த மாதிரிக்கான உள்ள ஆக்சடைஸ்டு ஜுவல் தான். இதெல்லாமே வந்து ட்ரெஸ்க்கு மேட்சாக அந்த மாதிரி பேர் பண்ணிக்கிறது, வித் வந்து ஹூக்ஸ் மாடலில் இருக்க மாதிரி இருக்கும். தோ அந்த ஹூக் மாதிரி போட்டு போடுறது ஸ்டட் இருக்காமல் இருக்கும்ல அந்த மாதிரி டைப் தான் இது எல்லாமே. இதுவுமே ஜும்கி வந்து நல்ல பெரிய ஜும்கியாக இருக்கும். இதுலேயே கலர்ஸ் இருக்குது. ஸோ அதையும் நான் காட்டுறேன். அதுலேயே வந்து பிங்க் கலர் இது.
இதோட பீட்ஸ் வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும், அதோட பீட்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். மற்றபடி ரெண்டும் கொஞ்சம் ஒரே மாதிரி தான், கலர் மட்டும்தான் வேறு. இது கூட ஒரு 3 கலர்ஸில் இருக்குது. இது வந்து பிளாக் கலர். இது வந்து ஜிம்கி வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இதில் என்னென்ன கலர்ஸ் இருக்குது அப்படி இப்படி இந்த கலர்ஸ் எல்லாத்தையும் நான் எல்லாத்தையும் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து இது ஆல் டைம் ஃபேவரட் எனக்கு. காலேஜ் டைம்லேருந்து எப்போவுமே எல்லாத்து கூட பேர் பண்ணாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். எஸ்பெஷலி வந்து நார்மலாக வீட்டில் இருக்கும்போது கூட இது போட்டுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும், லெஸ் வெயிட்டாக. இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒயிட் கலரில் இருக்க மாதிரி வித் பீகாக் டிசைனில். இது ஸ்டட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பீகாக் டிசைனில் கொடுத்துருப்பாங்க. ஆக்ஸ்டேஸ்ட் ஜுவல் தான் இதுவுமே வந்துட்டு. இதுவும் கொஞ்சம் நல்ல பெருசாக தான் இருக்கும், கேஷுவலாக நம்ம போட்டுக்கிற மாதிரி டாப்ஸ் இல்லை குர்தாஸ் அந்த மாதிரி கூட நம்ம பேர் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஜும்கி தான் இது. ஸோ நெக்ஸ்ட் இது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கும், 9th ஜும்கா. இது எப்போவுமே ஃபேவரட்டாக ஒரு டைமில் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக இருந்த ஜும்கா தான் இது. இதுவுமே வந்துட்டு ஸ்டெட் வந்து நல்லா பெருசாக இருக்கும், ஜும்கி வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்க மாதிரியான டைப் தான் இது. நெக்ஸ்ட் வந்து இது தான். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், எல்லாத்துலேயும் அந்த பீட்ஸ் வந்துட்டு ரவுண்ட் ஷேப்பில் இருக்க மாதிரி இருக்கும். இதில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஜும்கியும் வந்து ரொம்ப ரொம்ப லென்த்தாக இருக்க மாதிரி இருக்கும், பெருசாக இருக்காது கொஞ்சம் லென்த்தாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அவ்வளோதான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இதில் எந்த ஜும்கா வந்து ரொம்ப பிடிச்சிருந்து அப்படின்றது கீழே கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து என்னோடய கேஷுவல் நார்மலான இது ஸ்டெட் எல்லாமே நான் உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இது வரைக்கும் நீங்கள் இந்த கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரிலாம் பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இந்த சேனலை கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய், சி யூ.